ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயண சபா சார்பில் 32 வருட அகண்ட பாராயணம் நிகழ்ச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயண சபா சார்பில் 32 வருட அகண்ட பாராயணம் நிகழ்ச்சி திருச்சி ஸ்ரீரங்கம் கீழ் அடைஞ்சான் வீதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ விஷ்ணு நிகழ்ச்சியில் சகஸ்ரநாம பாராயண சபா நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி பாடலை பாடி பக்தர்களை மகிழ்வித்தனர். இந்த இசை நிகழ்ச்சியில் சாரா விஜயராகவன் புல்லாங்குழல் வாசிக்க ஸ்ரீரங்கம் ராம்ஜி வயலின் வாசித்தார். கிரிதர ஸ்ரீனிவாசன் மிருதங்கம் மேளத்துடன் நடைபெற்றது. இதில் ஸ்ரீரங்கம் குருக்கள் ராம்ஜி மற்றும் சிங்கப்பூர் சிவராஜ், ராம சடகோபன், ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மக்கள் தொடர்பு அதிகாரி மோகன் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயண கோஷ்டி சித்திரை வீதிகள் வழியாக வலம் வந்தனர். சாரா விஜயராகவன், நான் வந்து பெங்களூரில் படிக்கிறேன். 2 இயர்ஸ் ஆஃப் ஃப்ளூட் கற்றுருக்கேன். அண்ட் என்னோடய டீச்சர்ஸ் வந்து சிங்கப்பூர் சிவராஜ் அண்ட் ஸ்ரீரங்கம் ராம்ஜி மாமா. ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ப்ளஸ் ஐ ஹாவ் எ வெரி நைஸ் ஃபேமிலி. அம்மா ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கா, அப்பா வந்து சாம்சங்கில் டைரக்டராக இருக்கா, பாட்டி விஎஸ் மஹால் ஓனர். அவளும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பா. ஒன்றும் நிறைய அச்சீவ் பண்ணோம், ஃபாரின் போகணும் அண்ட் ஒன்றும் நிறைய இடத்துல வாசிக்கணும். திருவையாறில் வாசிக்க போகிறேன். ஸோ எதாரும் முடிஞ்சுனாங்க. இன்றைக்கி வந்து சஹஸ்ரநாம மக்காண்ட பாராயணத்துக்கு வந்து ஒரு கச்சேரி வாசித்தேன், 45 மினிட்ஸ். அப்புறம் நான் எவருன்னாரு நளினகாந்தி வர்ணம் வாசித்தேன். அப்புறம் வாத்தாப்பி, அதுக்கப்புறம் விட்ட ஜாலதுரா, மரிவேரதி, அப்புறம் பிள்ளங்கோவிய, பாகவத லட்சுமி பாரமா, குறையொன்று முறை வாசித்தேன். அனைவருக்கும் வணக்கம். இது சஹஸ்ரநாம பாராயணம் 23 ஆண்டுகளாக ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. அதற்கு நம்மளுடைய உறுதுணையாக இருக்கிறது யாரும் கேட்டால் மண்டபம் கொடுத்து ஒரு எந்த விதமான ஒரு பைசாவும் இல்லாமல் மண்டபத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்காங்க பல வருஷமாக இவங்க. அது யாரும் கேட்டால் எங்கள் அண்ணி சடகோபன் சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலி ஸ்ரீரங்கத்தில் எல்லாருக்கும் அவங்கள வந்து தெரியும். அவங்க வந்து ரமா சடகோபன் சொல்லிட்டு இவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாமே பண்ணுறாங்க. இந்த குழந்தை இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் அப்படின்னா ரெண்டு விதத்தில் சொல்லலாம். ஒன்று, அவங்க வந்து அம்மா வந்து சங்கீதத்துலேயே பிறந்து சங்கீதத்துலேயே வளர்ந்தவங்க, அவங்க அப்பா அந்த மாதிரி சங்கீதம் உள்ளவங்க. ஸோ இது பரம்பரையாக வரக்கூடிய சங்கீதத்தில் வரக்கூடிய ஒரு இடம் இது. அதனால் இந்த குழந்தை பாடுறதுங்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். இதுலேயும் கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து பாடணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பண்ணக்கூடிய குழந்தை சாரா. அதாவது வந்து சங்கீதத்தில் மட்டுமல்ல படிப்புலையும் நம்பர் 1 எங்கள் ஸ்டேட்டில் வராங்க. அது ஒரு பெரிய பெருமையான விஷயம். அது காரணம் அவருடைய விஜயராகவன் அவருடைய அப்பாவும் பிரீத்தி என்கிற அம்மாவும் தான் காரணம். ரெண்டு பேருமே வக்கீல். அவர் வந்து டைரக்டராக இருக்கார் வந்து சாம்சங் குரூப்பில், இருந்தாலும் வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அம்மாவும் வந்து வக்கீலாக இருக்காங்க. அவங்க வந்து ஹைகோர்ட்டில் பண்ணுறாங்க பெங்களூரில். அதனால் இது ரொம்ப ஒரு பெருமையாக ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூ.